ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெல் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட மூணாவது மேட்ச், பர்டிகுலர் இந்த 23ஆம் தேதியோட டபுள் ஹெட்டர் மேட்ச், டபுள் ஹெட்டர்ல செகண்ட் மேட்ச். ஸோ இந்த ரெண்டாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும், கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடக்கக்கூடிய மூணாவது டி20 மேட்ச், ஐபிஎல்லோட மூணாவது டி20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ அண்ட் பிளேயர்ஸ்க்கான ஆன்லைன் இப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கொடுத்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னு சொல்லலாம். இது தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்வான ஒரு ஃபேண்டசி ஆப். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அவைலபிளா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் பில் சார்பா இந்த பர்டிகுலர் ஐபிஎல் சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்வைட் கூட நீங்க பயன்படுத்திருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தமிழன் அப்படின்னு இருக்கணும். ஸோ தமிழன் இன்வைட் கோட பயன்படுத்துறீங்கன்னா இந்த லீடர் போர்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ல ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஏத்தர்ல ஸ்கூட்டி உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். தென் அடுத்து வந்து சாம்சங் கேலக்ஸி இப்படி ஒரு 30-40 பேத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுக்கும், அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பிரைசஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதை தாண்டி சீரியஸ் லீடர் போர்டும், அதாவது ஐபிஎல் இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்க்குமே நீங்க பிளே பண்ண போறீங்க. ஸோ எல்லா மேட்சஸ்லையும் பிளே பண்ணணும், கம்பல்சரி ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாம எல்லா மேட்சஸ்க்குமே பிளே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 10 டீம் போடுறீங்க, ஒரு 10 டீம்ல வந்து 9வது டீம் 10 டீம் போடுறீங்க, அதுல 9வது டீமோட பாயிண்ட்ஸ் தான் மீதி இருக்க 9 டீமை விட அதிகப்படியான பாயிண்ட்ஸா இருக்கு அப்படின்னா அந்த 9வது டீமோட பாயிண்ட்ஸ் நாங்க கால்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 80 மேட்சஸ் நிற்கிறது, ஒரு 80 மேட்சஸ்க்கான எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ரேங்க் வைஸ் பிரிச்சு அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு வந்து இந்த பிரைசஸ் எல்லாம் கொடுக்கும். 30 பேத்துக்கு கொடுக்குறோம், முதல் 30 நபர்களுக்கு இந்த பிரைசஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ இதுல மட்டும்தான் பிரைஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதே லீடர் போர்டு ஸ்போர்ட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வர பட்சத்துல ஸ்விஃப்ட் கார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா கார் கொடுக்குறாங்க, செகண்ட் ரேங்க் வந்தா 2 லட்சம், 3வது ரேங்க் வந்தா 1 லட்சம், அப்படி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்கு. ஸோ யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட லீடர் போர்டுக்கு வந்து என்னோட இன்வைட் கோட பயன்படுத்தினவங்க அவங்க கூட மட்டும் தான் நீங்க போட்டி போடுவீங்க. அப்ப என்னோட இன்வைட் கோட பயன்படுத்தினவங்க ஒரு குறிப்பிட்ட நபர் தான் இருப்பாங்க, அவங்க கூட மட்டும் போட்டி போட்டு இதுல நீங்க பிரைசஸ் வின் பண்ணலாம். ஓவராலாகவும் நீங்க அதே இதுல வந்து அதே பாயிண்ட்ஸ் வந்து ஓவராலாக்கும் கால்குலேட் ஆயிக்கும். ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய்ங்கிற கான்செப்ட் அது சூப்பரா இருக்கும், கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கும் எஸ்ஆர்கேச்சும் நடக்கக்கூடிய மூணாவது டி20 மேட்ச் டேட் வந்து பாத்தீங்கன்னா 23 மார்ச் 2024. டைம் பாத்தீங்க அப்படின்னா 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்துல கல்கட்டாவில வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இதோட பிச் ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சிங்க. பேட்டிங்க்கு சம்டைம்ஸ் ஹை ஸ்கோரிங் வேணும் அதான் இது மோஸ்ட்லி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா டைமன்சஸ், அதாவது பவுண்டரி டைமன்சஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மால் பவுண்டரி டைமன்சஸ். இங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஃபர்ஸ்ட் அதாவது டாஸ் யார் வின் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச்சு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 165க்கு மேலே ஒரு 170க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறதும் இங்கே ரொம்பவே கஷ்டம். அதாவது இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ஆடுறது இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. இந்த பர்டிகுலர் வெனுல பிச்சு கொஞ்சம் ஈஸ்டு பிச்சு ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டர்ன் கிடைக்கும், நிறைய விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு 170+ ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் பேட் பண்றவங்களால வின் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சேஸ் பண்றதா இங்க மோஸ்ட்லி விரும்புவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்ப இன்சில் சீம் அந்த பவுன்சர்ஸ் இந்த ஸ்விங்லாம் நல்லா நிறைய இருக்கும், அதுல ஒரு 150க்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிடலாங்கிற மாதிரி யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாலிங் தான் இங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதிக ரேஷியோவும் அதான் வச்சிருக்காங்க. வின்னிங் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் லாஸ் ஆயிருக்காங்க, செகண்ட் பேட் பண்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு 170+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேல அடிக்கவே முடியாது, ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம், அதாவது ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ளே பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
சோ வெனு ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா 88 மேட்ச் வந்து இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 35 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்றவங்க 51 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னதாங்க. சோ சேஸ் பண்றது வந்து இங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 164. சோ ஆவரேஜான ஸ்கோரே 164 அப்படின்னா, சோ இன்னும் அது அதிகமா தான் போகும். ஒரு ஹை ஸ்கோரிங் மெனுவா தான் இந்த மெனு இருக்க போகுது. ஃபேசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 56% விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் இங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 43% தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோ லோயஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி தாங்க இங்க 49 ரன்னுக்கு சூழ்ந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோர் அதான் இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 235 ரன் அடிச்சிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 25 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல கேகேஆர் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 16 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 9 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிருக்காங்க. சோ அப்பர் ஹேண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்றப்போ. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர், ரஹ்மனுல்லா குர்பாஸ் ரெண்டு பேர் வந்து நீ ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், அடுத்ததான் சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார், சேட்டன் சக்கரியா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இந்த 11 பேர்த்தோட தான் மோஸ்ட்லி அவங்க பிளேயிங் லோனுக்குள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சோ கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா இந்த லைன் அப்ஸோட தான் வருவாங்க. இதுவே செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சேயஸ் சர்மா உள்ள இருப்பார். அதாவது இம்பாக்ட் பிளேயரா சேயஸ் சர்மாவை வந்து பயன்படுத்துவாங்க. அவர் ஒரு ஸ்பின்னர். ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்து இருக்கிறதுனால நான் 12 பிளேயராக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸ்ரேயஸ் சர்மாவை தான் மோஸ்ட்லி அவங்க இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா இந்த 11 ஹர்ஷித் ராணா அந்த 11 வருவாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை வந்து உட்கார வச்சுட்டு ஸோ அந்த இடத்துல ஸ்ரேயஸ் சர்மா உள்ள வச்சு ஆடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது இம்பாக்ட் பிளேயராக வெங்கடேஷ் ஐயர் உள்ள வந்துருவார். ஸோ இதுதான் வந்து இந்த டீமோட ஒரு பேட்டிங் காம்பினேஷன், ஸோ பிளேயிங் 11 காம்பினேஷன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ராகுல் திரிபாதி, ஐடன் மார்க்ரம், ஹென்றி கிளாசன், அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், பேட் கமின்ஸ் அந்த டீமோட கேப்டன், புவனேஸ்வர் குமார், நடராஜன், அடுத்ததான் மைக் மார்க்கண்டே. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு பிளேயிங் 11. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேம் இதே பிளேயிங் 11 வருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மைக் மார்க்கண்டேக்கு பதில அந்த இடத்துல வந்து அப்துல் சமாத் அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிளேயிங் 11 இருப்பாரு. மைக் மார்க்கண்டேவே மோஸ்ட்லி ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேயருக்கான அனலைஸ் வைஸ் பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர், ரஹ்மனுல்லா குர்பாஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஹ்மனுல்லா குர்பாஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்துடும். அது இல்லாமல் அவர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றப்போ அவர் பேட்டிங்கு கம்பல்சரி பேட்டிங்கான வாய்ப்பு அவர் கிடைச்சிடும். வந்து பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து குயிக்கா ஆடிடுவார். அது மட்டும் இல்லாம இந்த வெனுவில் நல்லாவே அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. நிறைய ஷார்ட்ஸ் அவர் நிறைய பவுண்டரிஸை வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தான் அவர் கொண்டு வருவார். ஸோ அவருக்கு ரொம்பவே இது ஃபேவரான ஒரு கிரவுண்டா இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள ஒரு பிளேயர். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வெங்கடேஷ் ஐயருக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்னு. தென் இம்பாக்ட் பிளேயரா தான் அவர் வந்து பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறப்போ அந்த கேட்ச் அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல. தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து ஒரு 15 ஒரு 20+ ரன்ஸ் இருக்கும் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் இன்சியல் ஸ்விங்கில் வந்து ரொம்பவே வீக். அதுக்கு தகுந்த மாதிரி பவர் பிளேயில் புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், பேட் கமின்ஸாக இருக்கட்டும், இன்சியலாக பவர் பிளேயில் நல்ல ஒரு ஸ்விங்கோட பால் பண்ணுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் வேற இருக்காரு பவர் பிளேயில், அவர் கூட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால பவர் பிளேயில் கூட அவர் கொடுக்கலாம். ஸோ நிறைய ட்ரபிள் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து ஒரு 15+ வரைக்கும் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வெங்கடேஷ் இருக்கும். நிதிஷ் ராணா, நிதிஷ் ராணா இந்த கிரவுண்ட் ரொம்ப 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 ஒரு ஃபேவரான கிரவுண்டுங்க. இந்த வெனுவில் நிறைய மேட்சஸ் ஆடிருக்காரு, நிறைய ரன்ஸும் அடிச்சிருக்காரு, லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்காரு, ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக் அவர் இருப்பார். ஒன்னா பிரான்லிக்ஸில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பாக ஒரே ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. வேற எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லை. ஆனால் பேட்டிங்கில் நல்லாவே ஆடக்கூடியவர், இங்கே நல்ல ஆவரேஜும் வச்சிருக்காரு, இந்த வெனுவில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மினிமம் அவரோட பேட்டில் இருந்து ஒரு 35 ஒரு 50+ வரைக்கும் நம்ம இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஒரு ஒரு ஒன் ஆஃப் பிரான்லிக்ஸில் கண்டிப்பாக ஒரு கேப்டன் ரிஸ்கர் ஆப்ஷனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் ஸ்ரேயஸ் ஐயர். செகண்ட் டவுன்ல இவர் வர்றப்போ அவரோட பேட்டிங் லெவல் வேற மாதிரி இருந்திருக்கு. இவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அதாவது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பிளேயர் சொல்லலாம். பால் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல நல்லாவே ஆடுவார், தவறான பால சிக்ஸர்ஸ் அடிப்பாரு. இந்த இவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா பவுன்சஸ் பால்ல கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் இவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதர்வைஸ் எல்லா ஷாட்டுமே சூப்பர் ஆடுவார். அந்த புல் ஷாட்டா இருக்கட்டும், இந்த பவுன்சஸ் பால்ல ஆடுறதா இருக்கட்டும், அது மட்டும் தான் இவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதுக்கு தகுந்த மாதிரி
ஒரு சூப்பர்வான பிளானோட தான் வருவாங்க. ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் பேட் கமின்ஸ் போ. பேட் கமின்ஸ் நிறைய பவுன்சஸ் போடுவார், அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வெஸ்ட் பேட் கமின்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பந்து ஆடிடுவாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நிறைய சிக்ஸர்ஸ் அடிச்சிருவார் ஸ்பின்னர்ஸ்ல. அந்த பவுன்சஸ் பாலில் மட்டும்தான் விக்கி, அது ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஸ்லைட்டி டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு இருக்கு. ஸோ ரிங்கு சிங் கரண்ட்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், இந்தியன் டீமுக்காக ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பவுண்டரிஸ்லேயே ட்ரீட் பண்ணக்கூடியவர். இவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆர்டர் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல மட்டும்தாங்க இருக்கும், ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சிருவாரு. பேட்டிங்ல வந்தாலும் குயிக்காக ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம் ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ரூ ரசல் பவுலிங் ஆப்ஷன், இப்ப நான் இதுக்கு முன்னாடி நடந்த லீக்ஸ் எல்லாத்துலயுமே அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நேஷனல் டீமுக்காக வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக ஆனப்போ 4 ஓவருமே அவர் பவுல் பண்ணாரு, அதுலயும் பர்டிகுலர் 2 ஓவர் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணாரு. இந்த பர்டிகுலர் டீம்ல டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் மிச்சல் ஸ்டார்க்கு, சேத்தன் சக்கரே, இப்படி ஆப்ஷன் சைஸ் நிறைய இருக்கு. ஆண்ட்ரூ ரசல் டெத்ல பவுல் பண்ணுவாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மொத்தம் 4 ஓவருமே பவுல் பண்ணுவார் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு மேல அவர் பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவருக்கு ஓவர் நிறைய கொடுத்து அவர் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே மிகப்பெரிய டிராபேக் ஆகிடும் மிடில் ஆர்டர்ஸ்ல. ஸோ அதனால பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி பெருசா ரிஸ்க் எடுக்க வைக்க மாட்டாங்க ஒரு முக்கியமான பிளேயர்ஸ்க்கு. ஸோ ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய குவஸ்டின் மார்க். ஏன்னா நிறைய பேர் அவருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு போயிருப்பீங்க. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸ், பார்ட் டைம் பவுலர்ஸா இருக்கட்டும் சரி, ஆல்ரவுண்டர்ஸ் அந்த 2 ஓவர் மட்டும் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் ஓவர்ஸ் கம்மி பண்ணிடுறாங்க, எல்லாம் கொடுக்காமே அவங்களை நீங்க வந்து ஒரு ஆஸ் அ பேட்ஸ்மேனா இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ஆண்ட்ரூ ரசல் நான் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கூட ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் எனக்கு தெரிஞ்சு இருக்க போகுது இந்த மேட்ச். சுனில் நரேன் கண்டிப்பா அவரோட ஓவர்ல இருந்து நம்ம 4 ஓவரும் எதிர்பார்த்தரலாம், மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர் எதிர்பார்த்தரலாம். மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. இன்சேலா பவர் பிளேல ஒரு 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு, டெத் ஓவர்ல கண்டிப்பா 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. சேட்டன் சக்கரையாட் இருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், வருண் சக்கரவர்த்தி இருந்து 4 ஓவர் எதிர்பார்க்கலாம், ஹர்ஷித் ராணாட் இருந்தும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் காம்பினேஷன். இது இல்லாம சேயா சர்மா இருக்காரு, ஸோ இம்பாக்ட் பிளேயரா வருவார். அப்போ ஆந்திர ரசலுக்கு வந்து பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க டீம்ஸை வந்து மேக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன், அவர் பவுலே பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரல, இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்மூடித்தனமா அவர் பவுல் பண்ணிடுவாரு, விக்கெட் எடுத்துருவாரு, பேட்டிங்ல வந்து நிறைய ரன்ஸ் அடிப்பாருன்னு பேரை வச்சு டீம்ஸை பிக் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த பவுலிங் இந்த 5 பேர் தான் ப்ராப்பர் மெயின் பவுலர். சேயா சர்மான்னு ஒரு இம்பாக்ட் பிளேயர் உள்ள வரப்போறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஓவர்ஸ் எந்த மாதிரி சஃபுல் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பின்னர் சேயா சர்மா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இவங்க அதிகப்படியான ஓவர்ஸை பவுல் பண்ணிடுவாங்க. 3 பேரும் சேர்ந்து 10 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாங்க. இதுல சுனில் நரேனுக்கு வந்து ஆப்போனன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா இல்லை, அது ஒரு டிராபேக், அதனால அவர் வந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ அவரோட வந்து மீதி இருக்கிற ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சேயா சர்மாவுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் ஆயிரும். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவார். ஒரு மிஸ்டி ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதிகம் உள்ள, கேகேஆருக்கு நிறைய முறை எப்பப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பப்பெல்லாம் எடுத்து கொடுத்தவர். ஸோ கண்டிப்பா ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். இவர்கிட்ட வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா வந்து வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு. சேட்டன் சக்கரேட் இருந்து 1 விக்கெட்டும், மிச்சல் ஸ்டார்க் இருந்து நம்ம 2 விக்கெட்டும் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா 2 இருந்து 3 விக்கெட்டா கூட மாறும். நிறைய விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்பதான் மிச்சல் ஸ்டார்க் வந்து விக்கெட்ஸ் அதிகமா எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு நான் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷன் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. ஹர்ஷித் ராணா நிறைய டொமஸ்டிக் லெவல்ல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணிருக்காருங்க. ஸோ ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க் அப்படி இல்லைன்னா மிச்சல் ஸ்டார்க், சேட்டன் சக்கரை இவங்க தான் டெத் ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். சம்டைம்ஸ் அந்த 16 ஓவருக்கு மேல வருண் சக்கரவர்த்திக்கு 1 or 2 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ ஒன்னா கிராண்ட் லீக்ல வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு கேப்டன் ரிஸ்கெட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. எஸ்ஆர் கட்சி கேகன்ஸ்டாவும் நிறைய விக்கெட்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடட் நோட்டட். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் கட்சி பிளேயிங் 11. அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. மயங்க் அகர்வால் லாஸ்ட் சீசன் வெரி 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 புவர் சீசனா இருந்துச்சு, ஒரு மேட்ச் கூட சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த சீசன்ல டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருந்திருக்காரு. கர்நாடகாவுக்கு ஆடின எல்லா மேட்சஸ்லுமே அவர் வந்து நல்ல ஒரு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் வந்துச்சு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காரு, ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா இருக்காரு. இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்குங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுல் பண்றப்போ கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட் சைட்ல மிச்சல் ஸ்டார்க், சேட்டன் சக்காரியா, இப்படி 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. டிராவிஸ் ஹெட்
ரைட் ஹேண்ட் பவுலரா இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவர் பாட்டு அவரோட வேலையை தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு வீக். ஸோ ஸ்பின்னுக்கு குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, சியா சர்மா. நல்ல பால் டர்ன் கிடைக்கும், பட் சியா சர்மா பால் பண்ற வரைக்கும் டிராவிஸ் உள்ள இருப்பாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவருக்கு சியா சர்மா கொடுக்கறதே பத்து ஓருக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு இந்த பத்து ஓருக்குள்ளேயே வருண் சக்கரவர்த்தி கிட்டையும் சுனில் நரேன் இவங்கள்ட்டுக்குள்ள கண்டிப்பா பேட்டில் இருக்கும். ஸோ ரெண்டு போத்து ஓப்பனர்ஸ்க்குமே ஆப்போசிட் சைட்ல நிறைய ஒரு பேட்டில் வைஸ் இருக்கு. மயங்க் அகர்வாலுக்கு, மிச்சல் ஸ்டார்க்கு, செட்டன் சக்கரியா, டிராவிஸ் ஹெட்டுக்கு, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இப்படி பேட்டில் வைஸ் நிறையவே இருக்கு. ஒரு பெரிய ரன்ஸ் அடிப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்க போகுது எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ஸோ ராகுல் திரிபாதி லாஸ்ட் சீசன் வேற லெவல் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு, நல்ல ஃபார்ம்ல இருந்தார், சிங்கிள் ஹேண்டடாக நிறைய மேட்சை கொண்டு போனார். இவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா வேல்யூ பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் நிற்பார், ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், மினிமம் ஒரு 20+ ரன் அப்படின்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகம் ராகுல் திரிபாதிக்கு. ஐடன் மக்ரம், ஸோ பவுலிங் யூனிட்ல ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அதாவது மைக் மார்க்கண்டே, நடராஜன், புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், தென் வாஷிங்டன் சுந்தர், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அபிஷேக் சர்மா போல் பண்ணுவார், ஐடன் மக்ரம் 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்ண சான்சஸ் இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆப்ரேக் போலர் இருக்காரு, தென் ஐடன் மக்ரம் ஒரு ஆப்ரேக் போலர். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் தான் டாப் ஆர்டரில், வெங்கடேஷ் ஐயர், நித்திஷ் ராணா, தென் அடுத்ததான் ரிங்கு சிங். ஸோ டாப் 5 பேர்த்துல 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஐடன் மக்ரம்ட்டு 1 or 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஓவர் போடுறதில்ல, அந்த சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக்ல கூட பெருசாக ஓவர்ஸ் அவர் போடலை, அது ஒன்று தான் மைனஸாக இருக்குது. ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தருக்கு மேபி ஒரு இன்சியல் ஸ்டேஜில் பவர் பிளேல கூட ஓவர் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, பேட்டிங்கில் வந்தார்னா கண்டிப்பாக 10-லேருந்து ஒரு 15+ வரைக்கும் ஆடுவாருங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் வாஷிங்டன் சுந்தரை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஐடன் மக்ரம்ட்டு நம்ம பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ இவர்கிட்ட நிறைய ரன்ஸ் நம்ம நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம், பேட்டிங் செகண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் மேலே தான் அவுட்டாக இருக்காரு. அது நிறைய மேட்சஸ் அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது ஒரு சேஸ் பண்ணுற ஃபியர் இருக்குது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அவரை கலாய்ப்பாங்க, நிறைய நம்ம மீம்ஸில் பார்த்துருக்கோம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜ் வைஸாக பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் தாங்க கொஞ்சம் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஹென்றி கிளாசனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அவரோட கான்ட்ரிபியூட் வேறு லெவலில் இருக்கும் செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. பட் இப்போ செம ஃபார்மில் இருக்கிற பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் அவரை பிரிக்க முடியாது, ஏன்னா ஃபார்ம் வேறு, நார்மலாக ஆடுறதுங்கிறது வேறு. இப்போ கரண்ட்டில் செம ஃபார்மில் இருக்காரு, தென் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜஸ் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலிமா கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல குருபாஸ்க்கு என்ன மாதிரி ஆப்ஷனும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் இவருக்கு கிடைச்சிரும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், கடைசியில் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அவர் தான் பில்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பார். மினிமம் 25+ ரன் குயிக்காக ஆடிடுவார். அபிஷேக் சர்மாட்டது நம்ம 10-லேருந்து ஒரு 15+ ரன் எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். வாஷிங்டன் சுந்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பேட் கம்மின்ஸ் இன்சிலா பவர் பிளேல, புவனேஸ்வர் குமாரும் பேட் கமிஷன் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. இன்சில பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் நடராஜனும் பேட் கமிஷன் வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இன்சில பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணிட்டு அந்த 15 ஓவருக்குள்ளேயே அல்லது ஒரு 14 ஓவருக்குள்ளேயே புவனேஸ்வர் குமார் அவரோட 4 ஓவருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் புவனேஸ்வர் குமாருக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பேட் கமிஷ் பவர் பிளேல 2 ஓவரும் டெத் ஓவரில் வந்து 2 ஓவரும் பவுல் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா பேட் கமிஷ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்தாலும் ஒரு கணிசமான ரன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பேட் கமிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா பேட் கமிஷ்க்கு நம்ம கிராண்ட் லீக்ல கேப்டன் விஸ்கெட் ஆப்ஷன் கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடராஜனை பொறுத்த வரைக்கும் நடராஜனும் சேம் அதே தான், ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா டெத் ஓவரில் பால் பண்ண போறாரு. பர்டிகுலர் அந்த 20th ஓவரையும் மோஸ்ட்லி அவர் தான் பால் பண்ண சான்சஸ் இருக்கும். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகம், டெத் ஓவரில் பால் பண்றப்போ ஒரே ஓவரில் 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க நடராஜனை பொறுத்த வரைக்கும். மைக் மார்க்கண்டே கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயர் அவர் மாறி மாறி வருவார். ஸோ அதில் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் கொஞ்சம் இருக்காது, அந்த கேட்ச் அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வீக், பவுன்சஸ் பாலில் வீக். பட் என்ன சொல்றது, ஒரு ஸ்பின்னர்ஸ்லாம் ஈஸியாக ஆடிடுவார், பவுன்சஸ் பாலில் கொஞ்சம் வீக். அது தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இருக்காரு, அந்த ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு டிராபேக் இருக்கு. ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணுவாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க், ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாமல் இன்சியல் ஸ்டேஜில் அவருக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க வைக்க மாட்டாங்க, அப்படி பவுல் பண்ணாலும் 1 ஓவர் 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். மோஸ்ட்லி அவர் 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ண மாட்டாருங்க, 1 ஓவர் பவுல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹை பர்சன்டேஜில் கொஞ்சம் 50-50 ஓவர்ஸ்ல நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங்லேருந்து வரக்கூடிய அவர்கிட்ட இருந்து அவர் 30 ரன் அடிச்சா மட்டும்தான் ஒரு ஃபேண்டஸ்டிக்கும் வர முடியும், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. ரிங்கு சிங்
ஹை பர்சேஜ்ல இருக்காரு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் நிப்பாரு, ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சிருவாரு, ஓகே 16 பாயிண்ட், ஒரு ரெண்டு கேட்ச்னாலும் ஒரு 16 பாயிண்ட் வந்துடும், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், 20 பாயிண்ட் அதிலே கிடைச்சிருது. பேட்டிங் வந்து 20+ அடிச்சிட்டாருமே போதும், ஒரு 45-50+ வந்துருவாரு. மிச்சல் ஸ்டார்க், ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விக்கெட் செகண்ட் பவுலிங்ல தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் பெருசா இல்ல. செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு, இவருக்கு அகேன்ஸ்டா பவுல் பண்றதுக்கான குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க கேகேஆர்ல. ஸோ பர்சன்டேஜஸ் அதிகமா இருக்காரு, ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா தெரியுது. 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடையாது. ஹென்றி கிளாசன் விக்கெட் கீப்பர் மூலமா கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அவர் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் வரப்போ ஒரு 20-25% வரைக்கும் கண்டிப்பா ஆடுவாரு, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஐடன் மெக்ரம்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல, பவுல் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டன் மார்க். பிரிசன் டைம்ஸ்ல பவுல் பண்றதில்ல, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப ஓகே ஒரு நல்ல ஒரு சாலிடான பிக், பேட்டிங் செகண்ட் பண்றப்போ கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கேப்டன் டிஸ்கட் கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டா பேட் பண்ண வர்றப்போ பேட்டிங்ல கூட வந்து ஒரு 10-15 ரன் அடிப்பாரு, அதுவே வந்து செகண்ட் பேட்டா பண்ண போறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை சரிங்களா. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க, எப்படினாலும் அவுட் வந்து நம்ம ஒரு விக்கெட் கிடைச்சிருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் பேட் கமின்ஸ். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்சியல் பிக். ஸோ டிஃபரன்சியல் பிக்ல நடராஜன், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திரிபாதி, நிதிஷ் ராணா, ஹர்ஷித் ராணா, சேட்டன் சக்கரியா, இந்த 6 பேரும் ஒரு டிஃபரன்சியல் பிக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க, லோ பர்சன்டேஜ்ல வேற இருக்காங்க. இதில் ராகுல் திரிபாதி பத்தி நம்ம ஆல்ரெடி அனலிஸ்ட்ல சொல்லிட்டோம், வாஷிங்டன் சுந்தர் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ண போறாரு, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்ப சான்சஸ், 10ல இருந்து ஒரு 15+ வரைக்கும் ஆடுவாரு, ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. டி நடராஜன் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்காரு, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட்டு 3 விக்கெட்டா கூட எடுப்பாரு, ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா நடராஜன் இருப்பாரு. நிதிஷ் ராணா இந்த வெனுல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காருங்க, ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், லைக் நான் பார்த்த வரைக்கும் 18-20% இருந்தாரு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க, போத் இன்னிங்ஸ்லயுமே சூப்பரான பிளேயருங்க. ஹர்ஷித் ராணா நிறைய டொமஸ்டிக் லெவல்ல டெத் ஓவர்ல பவுல் பண்ணிருக்காரு, இந்த இப்ப சேத்தன் சக்காரியாவும் இருக்காரு, ஹர்ஷித் ராணாவும் இருக்காரு, மிச்சல் ஸ்டார் கூட யார் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ண போறாங்கிறது இன்னும் மேட்சுக்கு ஒரு சில மேட்ச் போனாதான் தெரிய வரும், யாருக்கு எந்த மாதிரி ரோல் கொடுக்க போறாங்கன்னு. டொமஸ்டிக் லெவல்ல நிறைய மேட்சஸ் டெத் ஓவர்ல போட்டிருக்கிறதுனால நம்ம ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்கா, செத்தன் சக்காரியாவை நீங்க பிக் பண்றீங்கன்னா அந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ பர்சேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர், சோ நடராஜன், சேட்டன் சக்கரியா, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திரிபாதி, வெங்கடேஷ் ஐயர், சோ இவங்க லோ பர்சேஜா இருக்காங்க, இதுல வெங்கடேஷ் ஐயர் இம்பாக்ட் பிளேயர் தாங்க உள்ள வருவாரு. இவரு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பேட்டில் வைஸ் பாக்குறப்போ நிறைய இருக்குது, சோ ஆல்ரெடி பிரிவியூல சொல்லிட்டோம், அதனால வந்து இவருக்கு வந்து நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்லயே வச்சுக்கோங்க, லோ பர்சேஜ்லயே கொஞ்சம் 50-50 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, நடராஜன் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. டெத் ஓவர், சோ டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் சேட்டன் சக்கரியாவும் லைக் வந்து மிச்சல் ஸ்டார்க் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்ணுவாங்க கேகேஆருக்கு. ஸோ நடராஜன், பேட் கமின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பேட் கமின்ஸும் நடராஜனும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பண்ணா கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன் யாராவது கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஐடன் மெக்ரம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க எஸ்ஆர்ஹெச்னா அவருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு எஸ்கேப் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் நல்லாவே இருந்திருக்கு. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க கேகேஆர் அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணுவாரு, ஸோ அந்த டைம்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகம். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் 2 விக்கெட்டு 3 விக்கெட்டா நிறைய மேட்சஸ் எடுத்திருக்காரு, ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ மிச்சல் ஸ்டார்க் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. டிராவிஸ் ஹெட், டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஆஸ்திரேலியா டீமுக்காக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே நிறைய ரன்ஸ் ஆடிருக்காரு, பட் பேட்டில் வைஸ் அல்லது குவாலிட்டி ஸ்பின்னர் வைஸ் பாக்குறப்போ ஆப்போசிட் சைட்ல ஸ்பின்னர்ல கொஞ்சம் வீக்குங்க. ஸோ அதனால ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு மிஸ்டி ஸ்பின்னர், தென் அடுத்தது கேரம்பால் நிறைய ட்ரை பண்ணக்கூடிய இவர் இருக்காரு, நரேன் சுனில் நரேன் இருக்காரு, ஒரு ஆப் பிரேக் பாலர் சுனில் நரேன், ஸோ இப்படி நிறைய வந்து ஒரு ஆப்ஷன் வைஸ் பக்கம் பேட்டில் வைஸ் டிராவிஸ் கிட்டக்கு இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆண்ட்ரோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே கேப்டன் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க, எதுக்காக நான் வந்து செகண்டா பேட் பண்ணும்போது அவர் ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்ல வரேன் அப்படின்னா பை சான்ஸ் ஓவர் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோமே, பரவாயில்ல நீங்க போடுங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க, ஒரு 2 ஓவர் போறாரு அல்லது ஒரே ஓவர் போறாரு, ஒரு விக்கெட் எடுத்து போறாருன்னு வச்சுக்கோம், ஒரு விக்கெட் எடுத்துறாரு, அதை தாண்டி பேட்டிங்ல செகண்டா பேட் பண்றப்போ அவர் தாங்க மேட்சை பினிஷ் பண்ற ரோல், குயிக்கா 25-30 அடிச்சு விடுவார். ஸோ அதனால செகண்டா பேட் பண்றப்போ இவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கேக்கா இருக்கு. பேட் கமின்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது, அதாவது எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஹ்மான் உல்லா குருபாசும் செகண்டா பேட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு, ஏன்னா
பேட்டிங் பிடிக்கிறதுக்கு முன்னாடி 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் மூலமாவே கிடைச்சிடும். திரும்ப அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆடுறப்போ ஒரு கேப்டனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிளா இருப்பாரு. ஸ்கோரிங் பேட்டர்ன் தெரிஞ்சு இவ்வளவு தான் ஸ்கோர் அடிக்கணும் தெரிஞ்சிடறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அக்ரஸிவ் மைண்டாவோ அல்லது பால் தகுந்த மாதிரி ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். பவுண்டரிஸ் டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மிங்கிறதுனால இவர்கிட்ட வந்து ஒரு 30+ நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சோ அடுத்ததா சேஃபான கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல இவங்களுக்கு மட்டும்தான் கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஆண்ட்ரூ ரசல், பேட் கமின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷனா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு ஆப்போனன்ட் வந்திருப்பாங்க. சோ ரஹ்மான் அல்லா குருபாஸ், ஐடன் மேக்ரம், ஐடன் மேக்ரம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணார்னா ஓகே நிறைய பேர் உங்களுக்கு ஸ்மால் லீக்ல கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரஹ்மான் அல்லா குருபாஸ் செகண்டா பேட் பண்றாங்க, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷனுக்கு. ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ் ராணாவுக்கும் ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேருக்குமே ரிஸ்கா வந்து கேகேஆர் டீம்ல இருந்து ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா ரிஸ்கா ஒரே ஒரு டீம்ல மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.